அநீதிக்கு உள்ளாகும் நீதி. அப்படி நீதினு ஒன்று இருந்தால் தானே அநீதிக்கு உள்ளாகணும். அது செத்து கொஞ்சம் காலம் ஆகிப்போச்சு. இது நான் சொல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய சொல்கிறாங்க, நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆள் பேரில் அப்படித்தானே. அப்போ நீதி போச்சு, சக்கராத்தில் இருக்குது நீதி. நீதி இருந்தால் தானே அது அநீதிக்கு உள்ளாகுது, தடுத்து நிறுத்தணுங்கிற சிந்தனை. அதுவும் சக்கராத்தில் கிடக்குத. 21 மாநிலத்தில் இவங்களுக்கு சர்க்கார், மத்தியில் இவங்க சர்க்கார், இவங்கள்ட்ட போய் என்ன நீதி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. நீதியை நிலைநிறுத்தணும்னு சொன்னால் 2019 வர்ற பார்லிமெண்ட் தேர்தலில் ஏதோ ஒரு மாற்றம் வந்தால் அந்த ஒரு நீதி நிலை நிற்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, 1986 சாபான் உங்கக்கூடிய ஒரு பெண் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. இந்த புருஷன் திலாக்கு சொல்லிட்டான், ஜீவானம்சம் வாங்கிட்டாங்கன்னு. கோர்ட்டும் சந்திரா சுட்டும் சொல்லிட்டாரு கொடுத்துருன்னு. பார்லிமெண்ட்ல ஒரு நபருடைய பில்லான பனாத்வாலா அவர்களுடைய பில்லில் 72 மணி நேரம் தொடர்ந்து பேசப்பட்டதுதான் நீதி வந்தது. அப்படிதானே சந்திரா சுட்டவர்களை, நீங்க சொன்ன நீதி நீதி அல்ல, அது கடல் நீதி. நீதி இஸ்லாமியர்களுக்கு தனியாக சரிய சட்டம் இருக்குது, அவற்றில் இவர்களுக்கு வந்து ஜீவானம்சம் வழங்குவதற்கு வழிவகை இல்லை. இந்த முஸ்லீம் சமுதாய மக்கள் எப்பொழுது விரும்பி அவற்றை நாடுகிறார்களோ அப்பொழுது அது இருக்கட்டும், தூக்கி தோற போடுன்றாங்க. அப்போ நீதி இருந்தது, இருந்ததில்ல இருந்தது. இப்போ நீதி என்ன ஆகுதுன்னா, ஒரு பொம்பளையா அந்த அம்மா கோர்ட்டுக்கு போச்சு, என் புருஷன் முத்தலாக்க சொல்லி விட்டுட்டான், நான் ஐயோ பாவம் என்ன செய்வேன்னு. அப்போ மோடி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது, அது வந்து பெண்களுடைய கண்ணீரை துடைக்கணும்னு. ஏ முதல்ல போய் உன் பொண்டாட்டி கண்ணீரை தொடுற, அந்த அம்மாவை கட்டி 3 மாதம் கட்டி விட்டுட்டு போனதோட இது நேரம் வரைக்கும் திரும்பி பார்க்கல. அது பாவம் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரம்மா, அது டீச்சராக போய் பள்ளிக்கூடத்தில் சம்பளம் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்குது. இவனுக்கு முஸ்லீம் பெண்கள் மீது அக்கறை வந்துருச்சான். முத்தலாக்கு சொன்னால் பிடிச்சோடனே 3 வருஷம் உள்ளே போட்டுருவேன். 3 வருஷம் உள்ளார் இருக்கிறவனுக்கு திலாக்கு சொன்ன பிள்ளைக்கு இவன் தான் புருஷன் தான் ஜீவானம்சம் கொடுக்கணுமா? கொடுக்க முடியுமா? ஏன் முஸ்தபா எப்படி ஜெயிலில் எப்படி காலையில் எல்லாம் பிடிச்சி அடைச்சதை வெளியே திறந்துட்டு வேலைக்கு போயிட்டு வா, சாயங்காலம் வந்து உள்ளே இருந்துக்கோன்னா ஜெயில் தட்டும். ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னால் பிடிச்சி உள்ளே போட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே கேட்டை திறந்து விடுவான். வரிசையாக 4 பேர் உட்காந்து அடைச்ச ஆளுக்கு உட்காந்துருக்கிறாங்களா இந்த பிளாக்கில், ஆ ரெடி, முன்னால் கூட்டிட்டு போயிடுவான். சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாம் வரிசையாக உட்கார், 1, 2, 3, 4, 40 அவ்வாறு பேர் ஒரு 5-5 பேர் ஒரு பிளாக்கில் போ. இப்படி தானே ஜெயிலில் எப்படி அது வித்தியாசம் இருக்குதா? இல்லை இப்படி தான். இந்த ஆள் சொல்கிறேன், என்ன ஒரு அறிவாளி வேண்டாம், தலை வேண்டாம், ஒரு சிந்தனை வேண்டாம். எதை வேணாலும் சொல்கிறது, எதை வேணாலும் சட்டமாக்குறதுன்னு சொன்னால் நீ பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றிட்ட என்னன்னு. முத்தாலாக்கு சொன்னவன 3 வருஷம் பிடிச்சி உள்ளே போட்டுருவேன்னு இப்போ மேல் சபையில் நிற்கிது, மெஜாரிட்டி இல்லாதனால. மேல் சபையிலையும் அது வந்துடக்கூடாது, வராது வராது. உன்னுடைய மடமையான அறிவிழித்தனமான நீதியை சாகடிக்கக்கூடிய சட்டங்கள் நிற்காது. நீதி இருந்தது, சாபான வழக்கில் நீதி இருந்தது. நீ இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாலேயும் நீதி இருந்தது, ஆனால் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் நீதி போச்சு. மத்திய பிரதேச மாநிலத்தில் 5 சாமியார்களுக்கு மந்திரி பதவி, இலாக்கா இல்லாத மந்திரி. படிச்சிங்களோ? 5 பேருக்கு மந்திரி. அப்படி நீதி இருக்குன்னா ஒரு 2 ஆலின் சாமியும் தூக்கி போடு மந்திரி, 2 பாதிரியாரையும் தூக்கி போடு. நாங்கள் நீதியாக வச்சுருக்குறோம், 5 பேர் சாமியார்களுக்கு மந்திரி கொடுத்துருக்குறோம், 2 பாதிரியார்களுக்கு கொடுத்துருக்குறோம், 2 பாய்மார் அதிருப்தி கொடுத்துருக்குறோம்னு சொன்னால் நீதி. இந்த 5 பேர்த்துக்கு எந்த இலாக்காவும் கிடையாது, சுகபோகமாக இரு. ஏற்கனவே மடாதிபதிகளை சொல்ல வேண்டாம், பேப்பரில் படிக்கிறோமல்ல. எப்படி எப்படி அதே லெவலில் இப்போ அதுக்கு மேலே மந்திரி ஸ்தானமான காரு போக்குவரத்து தனி ஊடுகோ இடம் எப்படி இருக்குங்க? ராமகிருஷ்ணனுக்கு நல்லவே தெரியும். 5 பேர்த்துக்கு மத்திய மாநில மந்திரி மத்திய பிரதேசத்தில் என்ன போய் நீதி இருக்குது? இது கடை வீதி தான் இருக்குது. இந்த நீதிகள் மாத்திரம் அல்ல, இப்போ சசிகுமார் வழக்கு சொன்னாங்க, எல்லாம் பேசிட்டாங்க, இப்போ நம்ம தொட வேண்டாம். நீதிகள் இல்லை, எண்ணெய்யாவுக்கு போகக்கூடிய நிலை என்னையா? மத்திய அரசாங்கத்தினுடைய எண்ணெய்யாவுக்கு போகக்கூடிய நிலை என்ன? இதில் மாநில போலீஸ் இல்லையா?
சிபிசி அடி இல்லையா? அங்க போக வேண்டிய நிலை என்ன? இது அச்சுறுத்தல், இது பயம் காட்டுதல். செய்தவன் யாரா இருந்தாலும் அவனை தண்டிக்க போனார் இல்லை, இருவேறு கருத்து இல்லை, சரிதானா? அதுல கருத்து வித்தியாசம் இல்லையா? நான் தப்பு பண்ணாலும் தண்டிக்கப்படணும், அது யாரு பண்ணாலும் சரி, அதுதான் நீதி. இது என்ன மாத்திரம் என்னைய எல்லாம் கொண்டு போயிட்டியா? கொண்டு போனியா? எங்க 96 இடத்துல வெடிவெப்பு நடந்தது இல்லையா இந்தியாவில்? எப்ப இருந்து 1993 இருந்து 2006 வரைக்கும் 96 இடத்துல வெடிவெப்பு. முஸ்லீம் எத்தனை இடத்துல செய்தான்? எத்தனை இடத்துல? பாதுகாப்போம், அநீதி ஏற்பட்டுவிடக் கூடாது, மைக்கையும் போட்டு தெரு தெருவா சொல்லலாம். நீதி மாண்டு விட்டது. அந்த நீதியை நிலை பெற செய்யப்பட வேண்டும். இந்திய திருமண்ணிலே நீதியை நிலை பெற செய்த வரலாறு முஸ்லீம் சமுதாயத்திற்கு உண்டு. பிரித்து சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் உண்டு. அதிக பெரும்பான்மையான பங்களிப்புகள் இந்த சமுதாய மக்களுக்கு உண்டு. எல்லா வகையிலும் இந்திய திருமண்ணை அந்நியர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அந்நியரிடத்திலிருந்து இந்த மண்ணை மீட்ட ஒரு வரலாறு இந்த சமுதாயத்தை தவிர வேறு யாரும் கிடையாது, கிடையாது. அதனுடைய வரலாறு எங்களுடைய பக்கத்து மாநிலமான 20 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஏறநாடு வள்ளுவநாடு தாலுக்காவினுடைய புரட்சி, அது ஒரு மாபெரிய வரலாறு. மீண்டும் அந்த கிலாபத்தை இந்திய மண்ணிலே ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்ய மாட்டார்கள் என்று எண்ணுகிறோம். இந்த நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். பாரதிய ஜனதா சர்க்கார் 21 மாநிலங்களிலும் மத்தியிலும் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.